உயர்தர பரீட்சைகள் எதிர்வரும் திங்கள் ஆரம்பம். தேர்தலை பிற்போடும் நோக்கில் தேர்தல் செலவீனம் ஒழுங்குபடுத்தல் சட்டம் இயற்றப்படவில்லை, அமைச்சர் விஜயதாச. கொழும்பு நானோயா பேருந்து விபத்து, 6 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றம். கொழும்பில் ஆணொருவரின் சடலம் மீட்பு, போலீசார் வெளியிட்ட தகவல். கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட தினேஷ் ஆப்டர், வெளியான தகவல். யாழ் போதனா வைத்தியசாலையில் சிறுநீரகம் மாற்று சிகிச்சை வெற்றி. யாழில் இளம் குடும்பஸ்தர் துரத்தி துரத்தி வெட்டி கொலை. 8000 பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு, கல்வி அமைச்சு எடுத்துள்ள நடவடிக்கை. யாழில் முக்கிய அரசியல் கட்சிகள் சிலவற்றின் வேட்புமனுக்கள் நிராகரிப்பு. மகிந்தவை விட்டு ஓடும் முக்கிய எம்பிக்கள். போலி வெளிநாட்டு வேலைகள் தொடர்பில் ஒருவர் அதிரடி கைது. ஐதேகவின் கொழும்பு வேட்பாளர் ஜார். இலங்கையில் விஞ்ஞான பீடத்தில் டிப்ளோமா முடித்த 8000 பேர் ஆசிரியர்களாக நியமிக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் வெற்றிடங்கள் காணப்படும் பாடசாலைகளுக்கு இவர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. விஞ்ஞானம், கணிதம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய பாடங்களுடன் தொடர்புடைய பல பாடசாலைகளில் வெற்றிடங்கள் இருப்பதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் அரசியல் கட்சிகள் சிலவற்றின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் அம்பலவாணர் சிவபாலசுந்தரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நேற்று மாலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அம்பலவாணர் சிவபாலசுந்தரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் 157 வேட்புமனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்ட போது 150 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் 7 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்புமனு வெல்வெட்டித்துறை நகரசபை மற்றும் வடம்ராட்சி தென்மேற்கு பிரதேச சபையில் நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்புமனு வேலணை பிரதேச சபையில் முழுமையாகவும் வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபையில் பகுதியளவிலும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் கூட்டணியின் வேட்புமனு வேலணை பிரதேச சபையில் முழுமையாகவும் வெலிகாமம் கிழக்கு பிரதேச சபையில் பகுதியளவிலும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்புமனு ஊர்காவற்றை பிரதேச சபையில் நிராகரிக்கப்பட்டுள்ளது. நவலங்கா நிதஹஸ் பக்ஷேவின் வேட்புமனு வெலிகாமம் தெற்கு பிரதேச சபையில் நிராகரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் வேட்புமனு தாக்கல் செய்த சுயேட்சை குழுக்களின் எந்த வேட்புமனுவும் நிராகரிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண நிர்வாக மாவட்டத்தின் அடங்குகின்ற 17 உள்ளூர் அதிகார சபைகளுக்காக 150 வேட்புமனுக்களுக்கான கட்டுப்பணம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாலும் 16 சுயேட்சை குழுக்களினாலும் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டிருந்தது. கட்சிகளினுடைய 133 வேட்புமனுக்கள் முழுமையாகவும், 2 வேட்புமனுக்கள் கட்சிகளால் சமர்ப்பிக்கப்பட்ட 2 வேட்புமனுக்கள் பகுதி அளவிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. சுயேட்சை குழுக்களினால் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்களில் 15 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. வல்வெட்டித்துறை நகர சபைக்கு ஒரு கட்சியினால் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. ஊர்காவற்றை பிரதேச சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. வேலணை பிரதேச சபையினுடைய 2 வேட்புமனுக்கள் கட்சிகளினால் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. வலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்கு வேட்புமனுக்களிலே 1 கட்சியினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்களில் 1 வேட்புமனு முழுமையாக நிராகரிக்கப்பட்டது. அதில் இன்னமொரு கட்சியினுடைய வேட்புமனு பகுதியளவிலே நிராகரிக்கப்பட்டது. மொத்தமாக 7 கட்சிகளினால் சமர்ப்பிக்கப்பட்ட நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தன. சுயேச்சையினால் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் எதுவும் நிராகரிக்கப்படவில்லை. வேட்புமனு தாக்கல் செய்தது 142 கட்சிகள் மூலமான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. சுயேட்சை குழுவால் 15 வேட்புமனுகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. சுயேட்சை குழு கட்டுப்பணம் செலுத்தியிருக்கு, 15 தான் செலுத்தியிருக்குது. கட்சிகள் 180 நியமன பத்திரத்துக்கான கட்டுப்பணம் செலுத்தியிருக்கணும். கொழும்பு மாநகர சபைக்கான தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் நானே மேஜர் வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் என்று கொழும்பு மாநகர சபையின் தற்போதைய மேஜர் ரோசி சேனநாயக்க தெரிவித்தார். வேட்புமனு தாக்கலின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறினார். எனினும் கொழும்பு மாநகர சபைக்கான மேஜர் வேட்பாளர் குறித்து கட்சி இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் சகல ரட்நாயக்க தெரிவித்தார். அதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் மேஜர் வேட்பாளராக முஜிஃபிர் ரஹ்மான் போட்டியிடுகின்றார். துபாய், ஒமான் மற்றும் ருமேனியாவில் பொது வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக 4.1 மில்லியன் ரூபாவை மோசடி செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் சந்தேக நபருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட பல முறைப்பாடுகளின் அடிப்படையில் நிதி மோசடி தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்.
குறித்த நபர் நேற்றிரவு ஜாயில போலீசாரால் ஏக்கல பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் சந்தேக நபர் ஏக்கல நிவாசிபுர பிரதேசத்தில் வசிக்கும் 46 வயதுடையவர் ஆவார். அவர் இன்று பெலிசர நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். கொழும்பு கல்கிசை பொச்சிவத்தையில் உள்ள வீடொன்றிலிருந்து ஆடியில் சடலம் ஒன்று இன்று மீட்கப்பட்டுள்ளது. 119 என்ற போலீசாரின் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சடலம் மீட்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்று போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. பலாங்கொடியை சேர்ந்த 38 வயதான நபரை உயிரிழந்துள்ளார். பேருந்து சாரதியாக சேவையாற்றிய குறித்த நபர் தான் தங்கியிருந்த வாடகை வீட்டில் விழுந்து கிடக்கின்றார் என்று அவருடன் தங்கியிருந்த ஒருவரால் உறவினர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இறந்த வெள்ளத்தில் நிர்வாணமாக குறித்த சடலம் காணப்பட்டது என்று போலீசார் குறிப்பிட்டனர். இது கொலையாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நாட்டில் கடந்த ஆண்டு நிலவிய எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடிகளால் ஒத்திவைக்கப்பட்டிருந்த 2022 ஆண்டுக்கான கல்வி பொதுத் தராதர உயர்தர பரீட்சை திங்கட்கிழமை ஆரம்பமாகி பிப்ரவரி 17 நிறைவடைய உள்ளது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் அமித் ஜெயசுந்தர தெரிவித்தார். பரீட்சை இடம்பெறும் காலப்பகுதியில் இடையராத மின் சேவையை வழங்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு இலங்கை மின்சார சபை சாதகமான பதிலை வழங்கியுள்ளதாகவும் பரீட்சை ஆணையாளர் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். நுரேலியா நானோயா பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்து தொடர்பில் மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. நானோயா ரதெல்ல பகுதியில் நேற்று மாலை கொழும்பிலிருந்து பாடசாலை மாணவர்களை ஏற்றி வந்த பேருந்து ஒன்று வேன் மற்றும் முச்சக்கர வண்டி ஆகியவற்றுடன் மோதுண்டதில் 7 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 51 பேர் படுகாயமடைந்திருந்தனர். இந்நிலையில் விபத்தில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 43 வயதுடையொருவர் நேற்று பிற்பகல் வீடு திரும்பியுள்ளதாக நுரேலியா வைத்தியசாலையின் பணிப்பாளர் மகேந்திர சேனநாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் 6 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் 4 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பேருந்து விபத்தின் பின்னர் நாடோயா ரதெல்ல குறுகிய வீதியில் கனரக வாகனங்கள் செல்வதற்காக தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து மாணவர்களை சுற்றுலாவிற்கு ஏற்றி சென்ற பேருந்து மீது வேன் மோதியதில் வேனில் பயணித்த 9 பேரில் 6 பேர் பின்னால் வந்த முச்சக்கர வண்டி சாரதியின் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்தில் நானோயா பகுதியில் சுய தொழிலில் ஈடுபடும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் உட்பட 13 வயது சிறுவன், 26 மற்றும் 27 வயதுடைய 3 ஆண்கள், 8 மற்றும் 12 வயது 2 சிறுமிகள் மற்றும் 43 வயதுடைய 11 உயிரிழந்திருந்தனர். இந்த விபத்தில் உயர்தர பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருந்த மற்றொரு பாடசாலை மாணவி தற்போது நுரேலிய பொது வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். குறித்த பேருந்து விபத்துக்குள்ளான போது பேருந்தில் கொழும்பு தேர்சன் கல்லூரியின் 11 ஆண்டு மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என 42 பேர் உட்பட 53 பேர் பயணித்துள்ளனர். பேருந்தில் இருந்த மாணவர்களும் வேன் மற்றும் உச்சக்கர வண்டியில் பயணித்தவர்களும் பாதுகாப்பு படையினர் மற்றும் பிரதேசவாசிகளின் உதவியுடன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தாத்துவர் இந்த பேருந்தின் சாரதி ஹொரன பிரதேசத்தைச் சேர்ந்த 62 வயதுடையவர். விபத்துக்கான சரியான காரணம் இதுவரை அறிய முடியவில்லை. பேருந்தின் சாரதியும் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். பேருந்தில் சில அலட்சியங்கள் உள்ளது, ஆனால் உறுதியாக எதனையும் கூற முடியாது. தொழில்நுட்ப கோளாறா அல்லது வேறு எதிரும் காரணம் உண்டா என்பது தொடர்பில் விசாரணை அதிகாரிகள் தெளிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரபல தமிழ் வர்த்தகர் தினேஷ் ஆப்டர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டமைக்கான மூல காரணத்தை வெளிக்கொணர இரகசிய போலீஸ் விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொலை தொடர்பாக ஏற்கனவே பல கோணங்களில் விசாரணை நடத்தி வருவதாகவும் அடுத்த சில நாட்களில் முக்கிய தகவல்கள் வெளியாகலாம் என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் பலவீனம் அடையவில்லை எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கடந்த 15 தேதி பொருளை பொதுமயானத்தில் வர்த்தகர் தினேஷ் ஆப்டர் காரில் கழுத்து நெரிக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டதுடன் பின்னர் தேசிய வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருந்தார். இச்சம்பவம் தொடர்பில் இதுவரை சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படாத நிலையில் போலீசாரும் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் இணைந்து கொலை சம்பவம் தொடர்பில் இதுவரை 175 மேற்பட்டோரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். இதற்கமைய குறைந்தபட்சம் 14 வழக்கு பொருட்கள் மற்றும் மாதிரிகள் பரிசோதனைக்காக அரசு ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மேற்கொண்ட சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சை வெற்றியளித்துள்ளது. வைத்தியசாலையில் மருத்துவ நிபுணர்கள் மற்றும் வைத்தியத்துறையினரிடம் பங்கேற்புடன்
கடந்த 18ஆம் தேதி நீண்ட நேரமாக மேற்கொண்ட சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 17 வயதான ஜுவதிக்கு அவரது தாயாரால் சிறுநீரகம் தானம் செய்யப்பட்ட நிலையில் அது வெற்றிகரமாக பொருத்தப்பட்டுள்ளது. உயிருடன் இருக்கும் ஒருவரிடம் பெற்று மற்றியவருக்கு பொருத்துவது எமது மண்ணில் மருத்துவ வளர்ச்சியின் மயில்கல்லாக அமைந்துள்ளது. சத்திர சிகிச்சை நிபுணர் தம்பி பிள்ளை தவச்சேந்தன் தலைமையிலான வைத்தியக்குழு இந்த சாதனை அறுவை சிகிச்சையை மேற்கொண்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தியின் முயற்சியின் காரணமாக இந்த சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் மர்ம நபர்களால் துரத்தி துரத்தி வெட்டிக்கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த கடையின் உரிமையாளர் நேற்றிரவு வெட்டிக்கொலை செய்யப்பட்டுள்ளார். ஒரு பிள்ளையின் தந்தையான அஜித் என்பவரே கொல்லப்பட்டார் என்று போலீசார் குறிப்பிட்டனர். மோட்டார் சைக்கிளில் முகமூடி அணிந்து வந்த கும்பலால் இந்த கொடூர செயல் நடத்தப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது பின்போடுவது தொடர்பான தீர்மானத்தை தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு எடுக்க வேண்டும். தேர்தல் நடவடிக்கையில் அரசாங்கம் தலையிடவில்லை. தேர்தலை பின்போடும் நோக்கில் தேர்தல் செலவினம் ஒழுங்குபடுத்தல் சட்டம் இயற்றப்படவில்லை என நீதி சிறைச்சாலைகள் அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராயபக்சே தெரிவித்தார். கொழும்பில் சனிக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். நாட்டில் நடைபெற்ற மக்கள் போராட்டத்தின் பின்னர் விரக்தியடைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் 20க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் மீண்டும் போட்டியிடுவதில்லை என தீர்மானித்துள்ளதாக தெரிய வருகிறது. இந்நிலையில் விரக்தியடைந்துள்ள மேலும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்காக விசா அனுமதியை பெறுவது உள்ளிட்ட வேலைகளுக்கான ஆவணங்களை தயார் செய்து வருவதாக பொதுஜன பெரமுனவின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறான நிலைமையில் பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் மேலும் சிலர் எதிர்காலத்தில் அரசியலில் ஏற்கனவே அறிவித்துள்ளனர். அதேபோல் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 50க்கும் மேற்பட்டோர் கட்சியில் இருந்து விலகி வேறு கட்சிகளிலும் புதிய கூட்டணிகளிலும் இணைந்து கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது ஸ்ரீலங்கா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள்.